ஒரு சைடு இங்க மணிப்பூர் விவகாரம், இன்னொரு பகுதியில இந்த ட்ரெயின் மூன்று முஸ்லீம்களை கொலை செஞ்சிருக்காங்க. அப்படி கீழே வந்தா ஹரியானா பத்தி ஒரு செய்தி. ஹரியானால கலாரம் நடக்குது. ஒரு நாட்டுடைய செய்திகள் முதல் பக்கத்தை அலங்கரிக்கிற செய்திகள் எல்லாமே இந்து முஸ்லீம் பிரச்சனை, அல்லது வந்து ஒரு குழு இன்னொரு குழுவுக்கு இடையில இருக்க சண்டை. இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு மோட்டிவ் இருக்கும், அல்லது வந்து பணம் வாங்கிட்டு பண்ணுவாங்க, அல்லது வந்து ஹேட் கிரைமா இருந்தா கூட ஒரு இயக்கத்தை சார்ந்தவன் தொடர்ந்து இந்த ஹேட்டை கன்சியூம் பண்ணுவான், போய் கலவரத்தில் ஈடுபடுவான், அதுல ஆட்கள் கொள்வான். இது வந்து ஒரு ரயில்வே போலீஸாக அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. போகும்போது இந்த ட்ரெயின்ல பார்க்கிற முஸ்லீம்களை கொல்லணும், அவர்களோடு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றது தோணி இருக்குன்றது வந்து ரொம்ப கவலைக்குரியதா இருக்கு. ஆப்வியஸா நீங்க வேற எங்க இருந்து அவர் அன்சியம் பண்ணிருப்பாரு, அவர் தன் மோடி அன்பையும் யோகி மீது இருக்கிற அன்பையும் சொல்லிட்டாரு, ஆப்வியஸா பாகிஸ்தான்ட்டாரு. பாக்குறாள் அப்புறம் பாகிஸ்தான் சொல்ற பேட்டர்ன் எங்க இருந்து வரும் நமக்கு தெரியும். இத்தனை வெறுப்புகளும் அவருக்கு இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஹீ இஸ் ஆல்சோ இன் விக்டிம், அவரே உண்மையில பாதிக்கப்பட்டவன் தான். மன அழுத்தத்துல செஞ்சுட்டாரா அப்படின்னு சொன்னா அதை நம்ம அப்படி பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா B6ல முதல் கொலை நடந்திருக்கிறது, அடுத்து ஒரு அஞ்சாறு பெட்டி தள்ளி பேண்ட்ரியில ஒரு கொலை நடந்தது, உணவு தயாரிக்கக்கூடிய இடத்துல ஒரு அடுத்து ஒரு ரெண்டு மூணு பெட்டி தள்ளி இன்னொரு கொலை நடந்துச்சு. அந்த மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை மூவரும் இஸ்லாம் முஸ்லீம் தான். அதுதான் வந்து தாடியோ தொப்பியோ அதுதான் வந்து அவங்களை கனெக்ட் பண்ணும். யோகி ஆதித்யநாத் பேசுறதுல இருந்து எல்லாமே வந்து அந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் ஊடாக யாரோ ஒரு காதல விழுந்துட்டே நம்ம கும்பிடுற பசு கொள்றாங்க அப்படின்றது யார் காதலையும் விழுகுது, நம்ம கும்பிடுற சாமி அவமதிக்கிறாங்கன்றது யாருக்காலையும் விழுகுது. இது மட்டும் இல்லாமல் தினமும் வருகிற பொய், ஒரு பொம்பளை பிள்ளை இறந்து போச்சுன்னா அதை முஸ்லீம் தான் கொண்டான்னு பொய்யாக தெரிக்கிறது. ஒரு லட்சம் பேர் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு லட்சம் பேர் நான் ஃபேக்ட் செக் தெரிஞ்சுக்குவேன். நான் வந்து நாலு பேருக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பேன், நாலு லட்சம் பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இதை வந்து இதை கடத்துறது வந்து பெரும்பாடு, உண்மையை கொண்டு போய் சேர்க்கிற பெரும்பாடு. ஆனால் இந்த பிரியாணி கதையவோ அல்லது இந்த பாப்கார்ன் கதையவோ அல்லது வந்து மேற்சொன்ன ட்ரெயின் கதையோ இது எல்லா கதையும் அவர்கள் ரொம்ப சீக்கிரமாக ஒரு நொடியில் பரப்பிடுவாங்க. பார் ஒரு பாய் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னா பதட்டமாய் எல்லாரும் பரப்புறது. பத்திரிகையில் அது என்னவா பார்க்குது, யூடியூப்கள் என்னவா பார்க்குது, அதை பற்றிய பொதுத்தளத்தில் பேசக்கூடியவர்கள் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அதை பேச ஆரம்பிக்கிறாங்களா, அதுதான் மிக முக்கியமான கேள்வி. அது இந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கான்னா எனக்கு தெரியல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பெரிய யூடியூப்கள்லாம் பாத யாத்திரையில் வட சாப்பிட்டாருன்னு எழுதிட்டு இருக்கு. இங்க ஒரு கோமாளி ஒரு ஆளு வந்து உலகத்துல இருக்க எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி அந்த ஆள் வந்து பிஜேபி இருந்தா வரட்டுங்க நம்ம பாத்துக்க மாட்டோமா அப்படி கேக்குறாரு. தெரியல எங்க இருந்துதான் இங்கெல்லாம் வர்றாங்களோ இஞ்சிக்கும் பத்துக்குமாக ஒண்ணும் புரியல. வணக்கம், இது அரன்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு யூடர்ன் இணையதளத்தினுடைய கோஃபவுண்டர் அயன் கார்த்திகேயன் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நீங்கள் இப்போ நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதிலிருந்தே நான் இதை தொடங்கிடலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாளினுடைய முன்பக்கத்தை நீங்கள் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சதாக சொன்னீங்க, அதை நான் என் வாயில் சொல்வதற்கு பதிலாக நீங்கள் பார்த்த விஷயத்தை சொல்லுங்கள், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். ஃப்ரண்ட் பேஜில் என்ன கவர் பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரெயின் விஷயத்தை கவர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக எடுத்தேன். அப்போதுவாக வந்து இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்களை எப்படி ஊடகங்கள் கையாளுது அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. நம்ம ஊரில் ஒரு என்ன ஒரு பிரச்சனை, ராகுல் காந்தி வந்து சீரியஸாக ஏதாவது பேசியிருப்பார், அது ஏதாவது ஒரு இணையதளத்தில் படிச்சிருப்போம், அதை போய் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8வது பக்கத்துலையோ 10வது பக்கத்துலையோ ஒரு சின்ன காலத்தில் போட்டிருப்பாங்க. அதனால இன்னைக்கு இந்த செய்தி எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றக்காக எடுத்தேன். அதாவது ஒரு காவலர் வந்து மூன்று பேரை சுட்டு கொண்டு அந்த செய்தியை வந்து பார்க்கலான்ட்டு எடுத்தேன். எடுத்தால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து அப்படி ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுச்சு. ஒரு சைடு இங்கே மணிப்பூர் விவகாரம், சிஜிஐ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலன்னு ஒரு பேசின விவகாரம். இன்னொரு பகுதியில் இந்த ட்ரெயின் மூன்று முஸ்லீம்களை கொலை செஞ்சுருக்காங்க. அப்படி கீழே வந்தால் ஹரியானாவை பற்றி ஒரு செய்தி. ஹரியானாவில் கலாரம் நடக்குது, அதில் வந்து ஊர்காவல் படையை சேர்ந்தவங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வருது. அதே கீழே போனால் அந்த கயன் வாப்சி பற்றி முஸ்லீம்களை அக்யூஸ் பண்ணி கயன் வாப்பியா அதை பற்றி அந்த மாஸ்க்கை பற்றி ஹூபி முதல்வர் வந்து முஸ்லீம்களை பற்றி அவங்க தான் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக்கை புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். ஒரு நாட்டுடைய செய்திகள் முதல் பக்கத்தை அலங்கரிக்கிற செய்திகள் எல்லாமே இந்து முஸ்லீம் பிரச்சனை, அல்லது வந்து ஒரு குழு இன்னொரு குழுவுக்கு இடையில் இருக்க சண்டை, கலவரம் கலவரத்தை ஒட்டி அதுக்கு முன்னாடி நடந்த ப்ரிப்பரேஷன் மாதிரி தான் இதை பார்க்குறோம். அது மாதிரியான செய்திகள் தான். மணிப்பூரில் கலவரம், ஹரியானாவில் கலவரம், ட்ரெயினில் வந்து சுட்டு, அது ஒரு வெறுப்பு பேச்சு, ஒரு வெறுப்பு பேச்சினுடைய வெளிப்பாடாக என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள். என்ன வந்து பயங்கர வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு நாட்டோட ஃப்ரண்ட் பேஜு வேறு வேறு மாநிலங்களில் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை ஒட்டிய
பெருப்பிரசாதத்தின் விளைவுகளை இது மட்டுமே இருக்குது அப்படின்னா நாட்டுடைய சூழல் என்ன அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கவலைக்குரிய ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது. ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இருக்கலாம், அல்லது வந்து ஏதோ ஒன்று இன்சிடென்ட் நடக்கதான் செய்யும். ஆனால் ஒரு வேறு வேறு மாநிலத்தில் வேறு வேறு ஒரே லைன் ஆஃப் தாட்ஸுக்குள்ளே வந்துடுச்சு. இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் விளைவுகளை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், அதான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பேசியிருக்கிறோம், இரண்டு முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம். முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஜெய்ப்பூர் டு மும்பை அதில் வந்து கொண்டிருந்த ரயிலில் அதில் பயணித்த ஒரு ரயில்வே பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிள், அவர் வந்து சேத்தன் சிங் அப்படின்ற ஒரு நபர், அவர் வந்து அவருடைய உயரதிகாரி ஒருத்தரை கொலை செய்கிறாரு, அதோடு சேர்ந்து மூன்று நபர்களை கொலை செய்கிறார். இந்த மூவருமே இஸ்லாமியர்கள். அவங்க மூவரும் வந்து திடீர்னு அவரை ஏதோ தடுக்க வந்துட்டாங்க, அதனால் அவங்க மூணு பேரையும் சுட்டுட்டாங்கன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் அந்த கொலைகள் நடைபெற்ற இடங்கள் நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியுது, அந்த இடங்களை வைத்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. இதை பற்றி நீங்கள் வந்து விரிவாக வந்து யூடர்னில் வந்து அதை பற்றி எழுதியிருக்கிறீங்க. உண்மையிலே நடந்த நிகழ்வு எதை உணர்த்துகின்றது, அது எப்படி நடந்தது? இப்போ இப்போதைக்கு வந்து வந்திருக்கிற செய்திகளின் அடிப்படையில் பார்த்தோன்னா ரொம்ப 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 டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மோட்டிவ் இருக்கும், அல்லது வந்து பணம் வாங்கிட்டு பண்ணுவாங்க, அல்லது வந்து ஹேட் கிரைமா இருந்தால் கூட ஒரு இயக்கத்தை சார்ந்தவன் தொடர்ந்து இந்த ஹேட்டை கன்சியூம் பண்ணுவான், போய் கலவரத்தில் ஈடுபடுவான், அதில் ஆட்களை கொள்வான். இது வந்து ஒரு ஒரு ஆள் அவர் தன்னுடைய வேலையில் இருக்காரு, ஒரு சிஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸாக அவர் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு. போகும்போது இந்த ட்ரெயினில் பார்க்குற முஸ்லீம்களை கொல்லணும், அவர்களோடு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றது தோணி இருக்குன்றது வந்து ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது. மூணு முஸ்லீமை கொண்டிருக்காரு, அதில் வந்து ஒரு ஹிந்து கொல்லப்பட்டிருக்கார், அவர் வந்து அவருடைய உயரதிகாரி ஏஎஸ்ஐ. இந்த ஏஎஸ்ஐயோட துப்பாக்கி எடுத்து தான் சொன்னதாக பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில். அதுவுமே ஏன் அவரை கொண்டிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து பயணிகளோடு பிரச்சனை பண்ணுறதை தடுத்தாரு அப்படின்றக்காக கொண்டதாக ஒரு செய்தி குறிப்பு இருக்கிறது. எல்லாமே ப்ரீ இன்வெஸ்டிகேஷன் அல்லது வந்து அங்கே இருக்கிற சுற்றி பார்த்தவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸின் அடிப்படையில். இந்த விஷயத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆகுது, அது கூட இருந்தவர்கள் கொடுக்குற பேட்டி வேறு, மிரர் நவ் இது மாதிரியான பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்குறதுலையும் என்ன என்ன ஒன்று தெளிவாகுதுன்னா, அந்த முஸ்லீம்களை பாகிஸ்தானிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயம் புலப்படுது. மோடி பேரையும் யோகி பேரும் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்றது உறுதியாக தெரியுது. பாகிஸ்தானியர்கள்னு சொல்லி சுட்டா, நீங்கள் அந்த கோச்சில் இவங்க வந்து இப்போ முதலே என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார், ரிலீவில் இருந்தார், திரும்பி வந்த பிறகு இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்றாரு. அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, அதை மன அழுத்தத்தில் செஞ்சிட்டார், மன அழுத்தத்தில் செஞ்சிட்டாரா அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அப்படி பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா எந்தெந்த கோச்சில் கொலை நடந்தது அப்படின்னு பத்திரிகை செய்தி இருந்தது, நம்ம அந்த ட்ரெயினோட மேப்பை எடுத்து பார்த்தோம், எப்படி எங்கெங்கே அந்த எந்தெந்த கோச் எங்கெங்கே இருக்கும், எந்தெந்த ரயில் பெட்டி எண் எங்கெங்கே இருக்கும் அப்படின்ற அந்த ஷீட் எடுத்து பார்த்தேன். பார்த்தா இவர் இருந்த இது B6ல முதல் கொலை நடந்திருக்கிறது, அடுத்து ஒரு அஞ்சாறு பெட்டி தள்ளி பேண்ட்ரியில் ஒரு கொலை நடந்திருக்கு, உணவு தயாரிக்கக்கூடிய இடத்துல ஒரு, அடுத்து ஒரு ரெண்டு மூணு பெட்டி தள்ளி இன்னொரு கொலை நடந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? மூன்று பேரும் முஸ்லீம், கரெக்டாக மூன்று பேரும் இஸ்லாமியர்கள். ஆமாம், நீங்கள் ட்ரெயினில் போனவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ட்ரெயினில் போகிறவங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு கோச்சிலேருந்து அடுத்த கோச் போகிறோம்னா ஒரு 10-50 சீட் இருக்கும், இங்கேருந்து நம்ம அந்த கடைசிக்கு போகிறக்கே இருட்டிட்டியாக இருக்கும், இத்தனை கோச்சு தாண்டி போய் கொலை செஞ்சிருக்காங்க. அப்போ அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கு? அந்த கொலை செய்யப்பட்ட நபர்களுக்கும் இவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்ற மாதிரி செய்தி இருக்கு? எதுவுமே இல்லை. அதுதான் இன்னும் ஒரு, நான் முதல்ல சொன்ன பெரிய பிரச்சனை தான், நீங்க வந்து வெளிநாடுகள்ல இது மாதிரி நடக்கும், முன்பின் தெரியாத ஆட்களை சுடுவாங்க, திடீர்னு ஓபன் பண்ணிட்டாங்க ஃபயரை, நிறைய பேரை சுற்று கொண்டுட்டாங்க. வெளிநாட்டுல இந்த ட்வின் டவர் இடிப்புக்கு அப்புறம் முஸ்லீம்கள் மீது வந்து வன்முறை நடந்த ஒரு விஷயம் இருக்கு, அல்லது வேறு வேறு காரணங்களுக்காக அந்த கிரைம் நடக்கும். இது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப புதுசா எனக்கு தோணுது, நடந்திருக்கலாம் கூட, ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மிச்சம் எல்லா செய்திகளையுமே எல்லா ஹேட் கிரைமையோட ரொம்ப முக்கியமானது. தனக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லை, அவர் ஒருத்தர் வந்து வேற ஊருக்கு மாநிலத்துக்காரர், இன்னொருத்தர் இறந்தவர் இன்னொரு மாநிலத்துக்காரரு, அவருக்கு வயது வேற, இவருக்கு வயது வேற, முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் அப்படின்ற உந்துதல் அவருக்குள்ள எப்படி ஏற்பட்டுச்சு? அந்த மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை, மூவரும் முஸ்லீம் தான், அதுதான் வந்து தாடியோ தொப்பியோ அதுதான் வந்து அவங்கள கனெக்ட் பண்ணிருக்கு, வேற எதுவும் இல்லை. இவர் வந்து இத்தனை கோச் தாண்டி போய் கொள்ள வேண்டிய தேவை எங்கிருந்து இருக்கிறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சொல்லும் போது எனக்கு ஒன்று தோணுது, இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய நபர் உடனடியாக வெடிக்கும் பொழுது, அது ஒட்டு மொத்தமாக அது வெடிக்கும் போது எதிரில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக நம்ம அதை வெளிப்படுத்துவோம். எதிரில் இருக்கிறவங்களை கொலை செய்வதோ இல்லை அவர்களை மீது தாக்குதல் நடத்துவதோ அப்படின்னு நடக்கும், இல்லைன்னா அடுத்து பக்கத்தில் இருக்க இன்னொரு நபர், இல்லைன்னா அடுத்து ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனா இவர் நிகழ்த்தி இருப்பது, நீங்க சொல்வது போல ஒவ்வொரு கோச்சையும் தாண்டி தாண்டி செல்றாருன்னா
அது உடனடியாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். நிச்சயமா நீங்க வந்து கொலைங்கிறதே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் தான். ஸ்ட்ரெஸ்ல யாரும் கொலை பண்ண மாட்டாங்க, சண்டை போடுவோம், கத்துவோம், அடிக்க கூட செய்ய வேண்டியது இருக்கு. நீங்க இந்த நபர் தாடிக்காரரா பார்க்கணும், தொப்பி போட்டவரா பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு பிறகு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள அடக்க முடியாது. ஒரு ஒரு ரொம்ப நாள் விதைப்பு செய்யப்பட்ட ஒரு வெறுப்பின் அடிப்படையில் அது நடந்திருக்கு. இந்த வெறுப்பெல்லாம் எங்கெல்லாம் கன்சியூம் பண்ணப்பட்டாது, அவர் எங்கெல்லாம் கன்சியூம் பண்ணாருன்றதான் மிக முக்கியமானது. தொடர்ந்து நீங்க பேசுகிற வெறுப்பு பிரச்சாரம் இன்னைக்கு வந்து அந்த அந்த கயன் வாபி அப்படின்றதுல வந்து முஸ்லீம்கள் அந்த உங்களுடைய ஹிஸ்டரியை மாத்திக்கீங்கன்னு சொல்லி சிஎம் பேசுறதுல இருந்து, யோகி ஆதித்யநாத் பேசுறதுல இருந்து எல்லாமே வந்து அந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் ஊடாக யாரோ ஒரு காதல விழுந்துகிட்டே இருக்கு. நம்ம கும்பிடுற பசுவை கொள்றாங்க அப்படின்றது யார் காதலையும் விழுகுது, நம்ம கும்பிடுற சாமி அவமதிக்கிறாங்கன்றது யார் காதலையும் விழுகுது. இது மட்டும் இல்லாமல் தினமும் வருகிற பொய், ஒரு பொம்பளை பிள்ளை இறந்து போச்சுன்னா அதை ஒரு முஸ்லீம் தான் கொண்டான்னு பொய்யாக சித்தரிக்கிறது. ஒரே ஒரு முஸ்லீம் வந்து ஒரு கிரைம் பண்ணிட்டாருன்னா ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த சிந்தையில் தான் இருக்குன்னு பண்ணுறது. ட்ரெயின் கவுந்துருச்சு, கவுந்து என்ன சொன்னால் பக்கத்தில் இருக்கிறது மசூதின்னா, கொஞ்ச நேரத்தில் என்ன சொன்னால் அதில் ஒரு முஸ்லீம் வந்து காணாமல் போயிட்டார் என்கொயரியிலேருந்து அந்த என்ஜினியரை தேடிட்டு இருக்கோம்னு பரப்புனான். இன்னும் கொஞ்ச நேரத்தை கழிச்சு என்ன செஞ்சான், அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ஒரு முஸ்லீம்னு சொன்னான். அடுத்து மணிப்பூரில் கலவரம் என்ன சொன்னாங்க, அந்த பெண்களை வந்து இந்த மாதிரி பண்ணது ஒரு முஸ்லீம்னு சொன்னான். எதில் முஸ்லீம் எங்களை ஆட் பண்ணல, பிரியாணி வித்தா பிரியாணியில் வந்து கருதலை மாத்திரை கலக்கிறான் முஸ்லீம்னு பொய், பாப்கார்ன் வித்தா பாப்கார்னில் வந்து சிறுநீர் கழிச்சுனா எச்சு துப்புறான் பொய், கொரோனா வந்துச்சுன்னா கொரோனா எல்லாரும் உலகமே வைரஸ்ன்னு சொன்னால் இவங்க நாங்கள் முஸ்லீம் தான் பரப்புறான் அப்படின்னு பரப்புறான். இந்த ஊரில் நடக்கிற எல்லா கொடுமைகளுக்கும் காரணம் முஸ்லீம் தான்ற ஒரு சித்தரிப்பு தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் ஃபேக்ட் செக் வெப்சைட் படிக்கிறான், இப்போ இங்கே அரண்சை பார்க்குறவர்கள ஒரு 100,000 பேர் பார்ப்பாங்க, இந்த வீடியோவை ஒரு 100,000 பேர் பார்ப்பாங்க. இந்த 100,000 பேருக்கு ஃபேக்ட் செக்குன்றது முழுமையாக போய் சென்றடைஞ்சிருக்கா? ஃபேக்ட் செக்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஃபேக்ட் செக்கிங்காக தனியாக ஒரு வலைதளம் இருக்குது, அந்த வலைதளத்தை பார்க்கணுங்கிற அவேர்னஸ் இருக்கா? டெய்லி படிக்கணுங்கிற அவேர்னஸ் இருக்கா? இதை தெரிஞ்சுக்கணும், இதை கொண்டு போய் 4 பேர்கிட்ட சொல்லணுங்கிற அவேர்னஸ் இருக்கா? இந்த 100,000 பேர் இன்றைக்கி பார்க்க போகிற 100,000 பேர் நான் ஃபேக்ட் செக் தெரிஞ்சுக்குவேன், நான் வந்து 4 பேருக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பேன், 4,00,000 பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இதை வந்து இதை கடத்துறது வந்து பெரும்பாடு, உண்மையை கொண்டு போய் சேர்க்கிற பெரும்பாடு. ஆனால் இந்த பிரியாணி கதையவோ அல்லது இந்த பாப்கார்ன் கதையவோ அல்லது வந்து மேற்சொன்ன ட்ரெயின் கதையவோ இது எல்லா கதையும் அவர்கள் ரொம்ப சீக்கிரமாக ஒரு நொடியில் பரப்பிடுவாங்க. பார் ஒரு பாய் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னா பதட்ட மை எல்லாரும் பரப்புறது, பண்ணிட்டான் பார் பிரியாணி சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது, பாப்கார்ன் இப்படி பண்ணிட்டாங்களாம், இவங்க கடையில் வாங்கவே கூடாதான், இப்படின்ற விஷயம் வந்து ஈஸியாக பரவுது. சரி, நீங்கள் இதை சொல்கிறதுனால இந்த கேள்வியை நான் எழுப்புறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரியான வீடியோக்கள் போய் பரவலாக மக்களை சேரக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது நான் சொல்கிறது, இந்த ரயில்வே போலீஸை சேர்ந்த கான்ஸ்டபிள் சுட்டு கொன்றதற்கு பிறகு இறந்து கிடக்கக்கூடிய நபர், தாடியோடு ஒரு நபர் இறந்து கிடக்கிறார், அவர் பக்கத்தில் துப்பாக்கியை வச்சுட்டு நின்று பேசுகிறாரு, அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாருக்குமே கேட்குது, அவர் மோடி அவர்களையும் பிரதமர் மோடி அவர்களையே குறிப்பிடுறாரு, உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை குறிப்பிடுறாரு, இவர்களை ஆதரிச்சு தான் ஓட்டு போடணுன்ற மாதிரியான கருத்தை தெரிவிக்கிறாரு, அவர்கள் தான் இந்தியாவில் இருக்க தகுதியான நபர்கள்னு கருத்து தெரிவிக்கிறாரு. இந்த வீடியோ நான் சொல்கிற இந்த வீடியோ, இது நீங்கள் குறிப்பிட்டீங்களா மற்ற வீடியோக்கள், அதாவது இஸ்லாமியர்கள் அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரியான வீடியோக்கள், அந்த வீடியோ அளவுக்கு இந்த வீடியோ பரவுச்சா? பரவுதான், நிறைய பரவுது. என்ன கருத்தோடு பரவுது? என்னென்ன கருத்தோடையோ பரவும். இப்போ நான் வந்து இது வந்து தப்புன்னு சொல்லி எழுதுறேன், இப்படி வந்து பண்ணுறாங்க இது தப்புன்னு சொல்லி எழுதுறேன், அதில் கீழே வந்துட்டு அங்கே ஒரு பாய் அந்த இடத்துல இப்படி பேசினா நீ கேட்டியாடா அப்படின்னு போடுறான். ஒரு ஹேட் கிரைம் நடந்திருக்கு, 3 பேரும் எந்த காரணமும் அன்றி அவங்க யார் என்ற அடையாளத்துக்காக மட்டும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதான் இது ஏன் நான் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, அதிகமாக பரவுதா இந்த வீடியோ அப்படின்னு நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இது வந்து பெரும்பான்மை சமூகத்திற்கு எதிரான ஒரு வீடியோ. இது பரவுதா? அந்த அளவுக்கு சிறுபான்மையினருக்கு எதிரான வீடியோ பரவல அளவுக்கு இது பரவுதான்னு நான் கேட்குறேன். இது வந்து இன்டர்நெட் அளவில் வந்து எல்லாரும் மாற்றி போடுறதுங்கிறது வேற, ஆனால் அதை ஒரு விவாதமாக மாற்றக்கூடிய இடத்துல அது என்னவா இருக்குன்றதான் மிக முக்கியமான கேள்வி. பத்திரிகையில் அது என்னவாக பார்க்குது, யூடியூப்கள் என்னவா பார்க்குது, அதை பற்றிய பொதுத்தளத்தில் பேசக்கூடியவர்கள் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அதை பேச ஆரம்பிக்கிறாங்களா, அதுதான் மிக முக்கியமான கேள்வி. அது இந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கான்னா எனக்கு தெரில. நான் எழுதுனேன், அது ஓரளவுக்கு போச்சு. எத்தனை பேர் வந்து எழுதினாங்க, எத்தனை பேர் வந்து அதை செய்தியாக்கினார்கள், அது எத்தனை பேருக்கு விவாதமாகிறது, இது இதோட சீரியஸ்னஸ் எத்தனை பேருக்கு புரிஞ்சுருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு பெரிய கவலையாக இருக்கிறது என்னன்னா, இந்த இந்த மாதிரியான ஒரு ஹேட் கிரைமை வந்து நாடு பார்க்கக்கூடாதுங்கிறதான் பெரிய கவலை. அதை இப்படி ஒரு ட்ரெண்டுங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான ட்ரெண்டு.
இயக்கமாக இயங்கி ஒருத்தன் பண்றான்னாவே அது பதட்டம். ஒரு தனி மனிதன் ஹேட்டை கன்சியூம் பண்ணி கொண்டு போறான்னா அங்க பெரிய பிரச்சனை. இதை பேச வேண்டிய ஊடகங்கள் வந்து பேசுதா, இன்னைக்கு அரண்சேயை நான் அழைச்சிருச்சு, நான் வந்துட்டேன் பேசிட்டேன், வேறு வேறு நேரத்தில் ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம பேசிட்டோம்னா பயங்கர வைரலாகும், போட்டு பழகிற கூப்பிடும் அப்படின்னு கூப்பிடுற அந்த சென்சேஷன் உள்ள மனிதர்கள் எனக்கு இது வரைக்கும் யாரும் ஃபோன் பண்ணல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பெரிய யூடியூப்கள்லாம் பாத யாத்திரையில் வடை சாப்பிட்டாருன்னு எழுதிட்டு இருக்கு இல்லையா, அதை தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. ஒரு ஒரு 2 இன்ச் நடந்து விட்டார், இப்போ 10 இன்ச் நடந்து விட்டார், இதை பேசிட்டு இருக்கு. அங்கே ஒன்றும் வேகலைன்றதும் தெரிஞ்சிருச்சு. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு என்டையர் கல்ச்சர் என்டையர் மாபுக்குள்ள வேற ஒன்றை பெனிட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கவுண்டர் மெஷராக என்ன நீங்கள் பண்ணுறீங்க, ஃபேக் நியூஸ் வருது கவுண்டராக என்ன பண்ணுறீங்க, ஹேட் ஸ்பீச் வருது கவுண்டராக என்ன பண்ணுறீங்க, ஒரு வெறுப்பு பிரச்சாரம் வருது, வெறுப்பை வந்து விமிழ்வதற்கான ஏற்பாடு நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு பெரு ஊடகங்களுடைய பங்கு என்ன? பெரிய ஊடகங்கள்ன்றது நான் யூடியூப்பையும் சேர்த்தா சொல்கிறேன், யூடியூப்ல இருக்கிற 50 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கிறோம், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கிறோம், வரவங்கலாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து ஃபேன் ஷோ நடத்துறீங்கல்ல. அப்படி இந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு திட்டமிடல் நீங்கள் செய்யவே முடியாதா, அதை செலவழிக்கவே முடியாதா, அதில் ஒரு 4 ஸ்பான்சரை கூப்பிடவே முடியாதா, இந்த வெறுப்பு பிரச்சாரம்னு வார்த்தை வச்சா உனக்கு ஸ்பான்சர் கிடைக்க மாட்டான், ஒற்றுமைன்னு ஒன்று நடத்த முடியாதா, நல்லிணக்கம்னு ஒன்று நடத்த முடியாதா, அதுக்கு வந்து இப்போ எல்லா இதுல இருந்தே ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்தியாவின் முஸ்லீம்களுடைய பங்கு என்ன, இந்தியாவின் வளர்ச்சியில் சுதந்திர போராட்டத்தில் பங்கு என்ன, தமிழ்நாட்டுடைய விஷயத்துல என்னென்னவெல்லாம் மாற்றத்துக்கு முஸ்லீம்கள் திணைந்திருக்காங்க, கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் திணைந்துட்டு இருக்காங்க, கல்வியில அது மாதிரியான விஷயங்கள்ல எந்த மாற்றங்களுக்கெல்லாம் வந்து திணைந்துட்டு இருக்கிறார்கள், இதெல்லாம் செய்யறதுக்கு இன்னைக்கு பத்திரிகைகள்கிட்ட வந்து கேமராவே இல்லையா. அப்ப இந்த பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு பெருசா பேச வேண்டியது இருக்கு அப்படின்ற எனக்கு தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் கூட இதற்காக விவாத நிகழ்ச்சி எல்லாம் நடக்குமான்னு கூட எனக்கு தெரியல. நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத அவங்களுடைய கடந்த கால ஹிஸ்டரி நமக்கு உணர்த்துது. இதுல இன்னொரு விஷயம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது, உலக அளவுல இப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல், நான் பொதுவாக சொல்றேன் தீவிரவாத தாக்குதலை வரையறுப்பாங்க எப்படி எப்படி தாக்குதல் நடக்குதுன்னு. அதுல ரொம்ப டேஞ்சரஸான தாக்குதல் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தனிநபராக எந்த பிணைப்பும் இல்லாமல், ஒரு அமைப்போடு எந்த பிணைப்பும் இல்லாமல் தனிநபராக, ஆனால் அந்த அமைப்பினுடைய கருத்தியலை உள்வாங்கி இவராகவே அதுதான் கவலையாக இருக்கு. நான் வந்து இந்த டெக்னிக்கலான வார்த்தைகள்லாம் போடவேன் நினைச்சேன், நீங்க அந்த கேள்வியும் கேட்டீங்க. தன்னை வந்து நான் தான் இதை செய்யணும், நான் தான் இந்த இந்த காரியத்தை செய்யணும், நான் மட்டும்தான் இதை பாதுகாக்க முடியும், என்னாலதான் முடியும்னு அவன் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறதா வந்து ரொம்ப டேஞ்சரானது. அதான் சொன்னேன், ஒரு அமைப்பு தூண்டி செலவழிச்சு காசு கொடுத்து இதெல்லாம் பண்றதுக்கும் தனிநபர் அந்த வெறுப்பை கன்சியூம் பண்ணி நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கான், ஆமா அவங்க அப்புறம் கெட்டவங்க இவங்களை கொள்ளணும், இங்க ஒண்ணுமே இல்லை. அவர் வயசான தாத்தா, அவர் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு வியாபாரியோ, அது ஏதோ சாதாரண ஒரு பாக்குறவர், ரொம்ப சாதாரண வியாபாரி ஒருத்தர், இன்னொரு பையன் வேலையெல்லாம் தேடிட்டு போயிட்டு இருக்க பையன், இவங்க எல்லாம் வந்து டார்கெட்டா இருக்காங்க. நான் முதல்ல சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது, என்னன்னா நான் இதை வந்து திரும்ப திரும்ப எல்லாருக்காவது விழுக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் தான் செய்கிற தவறுக்காக குற்றவாளி என்று அடையாளப்படுத்தப்படலாம், தனிமைப்படுத்தப்படலாம், அல்லது கேள்வி கேட்கப்படலாம். நீங்கள் அதுலேயும் கூட நம்ம குற்றவாளியை கூட ஒழுங்காக நடத்து, கண்ணியத்தோடு நடத்து, மனிதாபிமானத்தோடு நடத்துன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் தான் யார் என்ற ஒரே காரணத்திற்காக தாக்குதலுக்குள்ளாவது கொல்லப்படுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவமானகரமானது, ரொம்ப ரொம்ப கீழ்நிலையானது. மனிதன் மனிதத்தன்மையில் இருந்து விளையிட்டான் என்பதற்கான எல்லா சாத்தியக்கூறும். நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அது கேள்வி, ஆனால் தான் யார் என்ற தேடுதல் வரும்போது அங்கே ஒரு பெரிய சிக்கல் வந்து உருவாகுது. அப்போனா தாடி வச்சா குல்லா போட்ட யாரும் இந்தியாவில் பேசவே முடியாதுங்கிற இடத்துக்கு நம்ம நகர்த்துறோம். இன்னொன்று, இதெல்லாம் மறுவடை செய்ததில் இங்கே இருக்கிற எம்எல்ஏ எம்பி அப்புறம் வந்து பெரிய பெரிய சாமியார்களுக்கு இருக்க பங்கு மிக முக்கியமானது. ஒரு ஜினோசைடுக்கான அழைப்பு, அந்த இந்த இன அழிப்புக்கான அழைப்பாக இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஜினோசைடு வாட்சின்னு இந்த உலகளாவிய அமைப்பு எச்சரிக்கை எடுத்தது. முஸ்லீம்கள் எல்லாம் கொள்ளலாம், 100 பேர் வா அப்படின்னு கூப்பிட்டான். ஒரு ஒரு டெல்லியில் ஒரு பெரிய மேடை அமைத்து பலரும் அழைக்கப்பட்டு அதில் வந்த சாமியார்கள் எல்லாரும் ஒரு ஒரு முதல்வர்களோடு ரொம்ப நெருக்கமானவர்கள். மத்திய பிரதேச முதல்வரை சந்திக்கிற ஒரு சாமியார், உத்தரப்பிரதேச முதல்வர் போய் சந்திக்கிற சாமியார், உத்தரகாண்ட் முதல்வர் போய் காலில் விழுகிற சாமியார்னு அதில் இருக்கிற சாமியார்கள் எல்லாருக்கும் ஹை லெவல் கனெக்டு, முன்னும் முன்னும் அவர்களை சந்திக்கக்கூடியவர்கள். அவன் எல்லாம் சேர்ந்து இதை பேசுகிறான், அவர்களை வந்து பொருளாதாரியாக நீ வந்து ஒடுக்கணும் அப்படின்னு கர்நாடகாவில் பேசினானுங்க.
முன்னாடி ஒரு ஒரு ஹிந்துவும் தன் கடைக்கு முன்னாடி வந்து காவி கூடிய வை அப்படின்னா தான் நீ ஹிந்துன்னு தெரியும், உன் கடையில் வாங்குவோம், இல்லைன்னா வேற கடைக்கு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை புறக்கணிக்கிறது. அந்த இடத்துக்கு நகர்ந்தாங்க. டெல்லியில் உட்காந்துட்டு எம்எல்ஏவும் எம்பிக்களுமே பிஜேபிக்காரர்களே வந்து இந்த வார்த்தையை பேசினாங்க, அவங்க கடையெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது. அப்போ இது வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம் தானே சொல்லால் நீங்கள் சொல்கிற. இப்போ யாரும் சட்டையும் பிடிச்சி இழுத்துப்பட்டு அடிக்க வேண்டாம். நீ சொல்லால் நகர்த்துற வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவ்வளோப்பாடு. அப்போ சேட்டன் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இத்தனை நபர்கள் கொடுத்த இன்புட் தான் அவரை கடைசியா இதை செய்ய வந்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்மளால. ஆப்வியஸா நீங்க வேற எங்க இருந்து அவர் இதுக்கு கன்சியூம் பண்ணிருப்பாரு? அவர் தன் மோடி அன்பையும் யோகி மீது இருக்கிற அன்பையும் சொல்லிட்டாரு. ஆப்வியஸா பாகிஸ்தானின்ட்டாரு. பாக்குறாள் அப்புறம் பாகிஸ்தான் சொல்ற பேட்டர்ன் எங்க இருந்து வரும் நமக்கு தெரியும். இத்தனை வெறுப்புகளும் அவருக்கு இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஹீ இஸ் ஆல்சோ இன் விக்டிம். அவரே உண்மையிலே பாதிக்கப்படும். அவன் பாதிக்கப்பட்டவன் தான். எவனா முட்டாள் செய்வானா? ஒழுங்கான மாசம் மாசம் சம்பளம், ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் பெனிஃபிட்டு, பெனிஃபிட்டுக்கு அப்புறம் பென்ஷனு, இடையில ட்ரெயின்ல வேலை பார்க்கறதுனால உறுதியா ட்ரெயின் பாசஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும், வீட்டில் இருக்கிற ஆளுகெல்லாம் போயிட்டு இருந்தோம். இவ்வளோ பெனிஃபிட் உள்ள ஒரு வேலையில ஸ்மூத்தா போயிட்டு இருக்க வேலையில போய் உட்கார போற பேசஞ்சர் உட்காருங்கன்னு சொல்ல போற வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இருப்பாங்க. ரேர் ரெஸ்டார அவனா தண்ணியை போடுவான், ரேர் ரெஸ்டார அதுவும் அந்த சைட்ல அதையும் கவனிக்க மாட்டேங்க. நம்ம வழியில வந்து ரிசர்வ் சீட்ல வந்து ஒருத்தர் வந்து உட்காந்தனால நம்மளால கேட்க முடியாது. அப்படி ஒரு வேலைய எதுக்கு எடுத்துக்க வேண்டியிருக்கு? ஒண்ணு இல்லை, அந்த ஒரு ஹிந்து குடும்பம் நாசமா போச்சா? நிறைய முட்டாள்கள் வந்து முஸ்லீம்களை வந்து வீழ்த்தி விட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ரெண்டு ஹிந்து குடும்பம் நாசமா போச்சு. இதுல மூணு முஸ்லீமை கொண்டுட்ட, ரெண்டு ஹிந்து குடும்பம் நாசமா போச்சு. ஒன்னு சுட்டவன் குடும்பம், இன்னொன்னு அந்த ஏஎஸ்ஐ குடும்பம். வெறுப்பு வந்து காவு எல்லா பக்கமும் தான் வாங்குது. ஏன்னா எண்ணிக்கையில கூட இருக்கிறதுனால கொஞ்சம் பத்து பேர் செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தில் இருந்து இவர்கள் இது செய்யறாங்க. இது ரொம்ப மோசமான இடம். அடுத்ததாக இன்னைக்கு நீங்க சொன்ன அதே ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி இன்னைக்கு ஹரியானா பற்றி கொண்டு எறிகிறது. ஹரியானா இருக்கிற வந்து நூகுன்ற மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற ஒரு ஊர்வலம், பஜ்ரங் தல் விஸ்வ இந்து பரிஷத் நடத்திய அந்த ஊர்வலம். அந்த ஊர்வல கலவரமாக மாறுது. வழக்கம் போல அவங்க ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க, ஊர்வலம் போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு பகுதியிலேருந்து கல் எறிகப்பட்டது, இவங்க கல்லெறிஞ்சாங்க, அது மோதலாக மாறிச்சு, கடைசியில் இத்தனை பேர் இறந்தார்கள், உயிரிழந்தார்கள். அந்த இடமே வந்து இன்னைக்கு ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு அந்த போலரைசேஷன் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி நிற்கும். நம்ம அதை பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துலையும். இன்னைக்கு ஹரியானாலையும் அதுதான் நடந்திருக்கு. உண்மையில் நடந்தது என்ன? இதுக்கு முன்னால் இந்த உத்தரகாண்டில் நடந்ததை வந்து நினைவுபடுத்த வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். உத்தரகாண்டில் இதே போல ஒரு ஊர்வலம், அதனாலே போய் முஸ்லீம் கிடையாது வேறு மதத்துக்காரங்க கிடையாதுன்னு பார்த்து எக்ஸ்கியூஸ் குறி போகிறோம். இது இங்கேருந்து போனோம்னா நேராக நீங்கள் வந்து ஹிட்லர்கிட்ட போகணும். அங்கே நடந்தது யார் யார் கடை யார் யார் வீடுன்னு குறி போட்டு தாக்குதல் நடத்துகிற பேட்டர்ன் வந்து யூதர்கள் வீடெல்லாம் வந்து மார்க் போட்டு அடித்தது வந்து ஹிட்லர் வேலை. ஹிட்லர் செய்த வேலையை இங்கு வந்து செய்கிறாங்க. ஹிட்லர் கடைபிடித்த அந்த ஒரு இன அழிப்பு வேலையை அதற்கான முதல் பகுதியை இங்கே தொடங்குறாங்கன்றது ரொம்ப பெரிய ஆபத்து. அப்போவே நாடு வந்து ரொம்ப அது பெருசாக சீரியஸாக பேசியிருக்கணும். இங்கெல்லாம் தினம் கலரம் நடக்குது, தினம் அந்த இந்த மாதிரி நடக்கலாம், அடுத்த மாதிரி நடக்கும். அப்புறம் நாங்கள் என்ன தெரியாத சீரியஸாக பேசுறது? தமிழ்நாட்டில் நடக்கலை இல்லைப்பா, தமிழ்நாட்டில் இப்போ தானே விதை போட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் நாளாக அப்படின்னு ஃப்ரீயாக இருக்கிறாங்க. எனக்கு தெரியல, நான் ஐ வில் அக்யூஸ் எவ்ரி ஒன். நான் வந்து இந்த பாதிப்பு அடைகிற ஆட்களையும் சேர்த்து தான் சத்தம் போட வேண்டியது. என்னென்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது பொலிட்டிக்கலே அவேராக இருக்க வேண்டியது இருக்கு. அதற்காக வந்து எதிர்முகாம வந்து என்னவாக நீங்கள் தயார்படுத்தி வச்சுருக்கீங்க? சரியான செய்திகளை வெளியிடுவதற்கு நீங்கள் வந்து என்ன முயற்சி எடுக்கிறீங்க? உங்கள் தரப்பிலிருந்து ஊடகங்கள் இருக்கிறதா? இந்த எல்லா கேள்வியும் தூக்கி வைக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. தலைக்கு மேலே வெள்ளம் போகும்போது வந்து கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு இடம் வந்துருச்சு. பல பல இடங்களை இங்கேயே கூட நான் சொல்லியிருக்கேன், சுதந்திர ஊடகங்களின் பங்கை புரிந்து கொள்ளாதது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அவன் பொய் சொல்கிறான்றதை சொல்கிறதுக்கும் கூட உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஊடகங்கள்லாம் இல்லை. என்னிடம் வந்து ரொம்ப குறைவாக எனக்கு செலவாகுது, ஆனால் அதை என்ன பிறட்டுறதுக்கு நான் சிரமப்படுறேன். நான் ஒன்று 7 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன், ஹேக் செக்னு சொல்லி ஒரு 7 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். ஏன் பெரிய ஒரு ஊடகத்தால் இதுவரை தமிழ்நாட்டில் செய்ய முடியல, ஒரு டீம் போடவே முடியல, ஏன் அதுக்கு செலவு பண்ணவே முடியல? தேவைன்னு தெரியுதுல்ல, அதுதான் வந்து மிக முக்கியமான கேள்வி. ஆக சுதந்திர ஊடகங்கள் தான் உங்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு, என்னையும் உங்களையும் எல்லாரையும் சுதந்திர ஊடகங்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்கு. அது இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு லைவ்லாம் இல்லை, பாரன் மென்ச் இல்லை, வயர் இல்லை, குவிண்ட் இல்லை, பிரிண்ட் இல்லை. இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவில் ஏதாவது இன்னைக்கு சிஜேயை வந்து கவர்மெண்ட் திட்டாருன்னு உங்களுக்கு தெரியவே வந்திருக்காது. அப்படி நடக்கவே இல்லைன்ற மாதிரி தெரியாது. ஒருத்தர் வந்து மோசமா மக்களுடைய இதை பத்தி கண்டுக்காம தீர்ப்பு எழுதாருன்னா உங்களுக்கு காதுக்கே வராது. இதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்குன்னா சுதந்திர ஊடகங்கள் தான் முதுகெலும்பு போல நின்று பாதுகாக்குது. இல்லைன்னா அர்ணாப்பு கத்துறதும் இங்கே வேறு சிலர் அர்ணாப்பு போலவே கத்துற ஆளுகளை மற்றவருடைய சத்தம் மட்டும் தான் உங்களுக்கு கேட்டுட்டு இருந்திருக்கும். இவங்க வந்து விளையாடுற விளையாட்டுக்குள்ள வந்து இருக்கிற சீரியஸ்
நெசை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை புரிஞ்சுக்கிறது வந்து மக்களுடைய கடமை. முக்கியமான விஷயத்த சொன்னீங்க. இப்போ நம்ம அந்த ஹரியானாவில் நடைபெற்ற விஷயம் அப்படின்றது நீங்க சொன்னீங்க, ரொம்ப ஒரு விஷயத்த முன்கூட்டியே வந்து திட்டமிடப்பட்டது அப்படின்ட்டு. எந்த வகையில் அந்த திட்டம் அப்படின்றது அவங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதான் நீங்க வந்து அந்த உத்தரகாண்ட் நடந்த கொடூரத்தை போல இங்க என்னன்னா, இங்க வந்து அங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன் வந்து கலந்துக்கிறாரு. அந்த அந்த ஆள் யாரு அப்படின்னா, தொடர்ந்து பசுக்காவல் பத்தி பேசக்கூடியவர், ஹேட் கிரைம்ல ஈடுபடக்கூடியவர், மனு மன்சார் அப்படின்னு. ஆமா, ரொம்ப மோசமான இந்த கிரைம்லாம் ஈடுபடுறாரு. அவருக்கு ஒரு கருத்து வந்துருக்குன்ற மாதிரி இவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க இன்டர்நெட்ல. அவன் வந்து கலந்துக்கிட்டாவே பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு தெரிந்தே அவர் கலந்து கொள்ள வைக்கப்படுறாரு. இங்க ஹேட் கிரைம்ல ஈடுபட்டவரால் முஸ்லீம் பகுதிக்குள் நுழையறாங்க. எரியுதுன்னு தெரியும், நான் அங்க உள்ள கை வச்சுதான் பார்ப்பேன் அப்படின்னு வச்சுட்டு கல் எரிஞ்சிட்டாங்க, அதனால கலவரம். சி, நம்ம ஊர்ல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா, ஒரு இடத்துல கல் எடறி யாரா கீழே விழுந்துட்டா அண்ணாமலை காலில் அறிக்கையோட ரெடியா இருப்பாப்புல, கல்லை கீழே போட்ட திராவிட மாடலே ஒழிக அப்படின்னு. ஒரு கல்லை எடுத்து போட துப்புல இந்த அரசு எதற்கு, வக்கற்ற அரசுன்னு எழுதிட்டு அறிக்கையோட தயாரா இருப்பாங்க. நீ கலவரம் கலவரமா ஒரு ஒரு ஸ்டேட்லயே நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு 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 இந்தியா முழுக்க பரவாதா? உத்தரகாண்டில் நடக்குது, ஹரியானா நடக்குது, மணிப்பூரில் நடக்குது, ஒரு மாதிரி சிக்கா இருக்கு. டெய்லி ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தா கலவரம் 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 கலவரம்னா, ஒரு மனுஷன் சும்மா ட்ரெயின்ல போக முடியலைங்க. இங்க ஒரு ஒரு கோமாளி ஒரு ஆளு வந்து உலகத்துல இருக்க எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி அந்த ஆள் வந்து பிஜேபி வந்து வரட்டுங்க, நம்ம பாத்துக்க மாட்டோமா அப்படின்னு கேக்குறாரு. தெரியல எங்க இருந்தா இங்கெல்லாம் வர்றாங்களோ, கும்பத்துக்குமாக ஒன்றும் புரியல. நீங்க அதை சொல்லும் போதுதான் இன்னொரு நபர் எனக்கு ஞாபகம் வர்றாரு. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு சிறுபான்மையினருக்கு எதிராக, ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான். ஒரு தடவை ஏதோ போற போக்குல அவர் சொல்லாம தெரியாம சொல்லிட்டாருன்னா கூட பரவாயில்ல, இரண்டாவது நாளாக அதை அழுத்தி ஆமா நான் அதை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிடலாம், பிரச்சனை கிடையாது. பாஜகன்னு சொல்ல முடியாது. இல்லையே, நாங்கள் அதே கூட்டத்தில் பாஜக ஒரு 20 நிமிஷம் கண்ணன் திட்டினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இயக்கத்தின் மீது நீங்கள் வைக்கிற விமர்சனமும் ஏற்கனவே காயப்பட்டு போன, நான் இவ்வளவு சொல்றேன்ல, இத்தனை வழிக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு மதம், அது என்ன பண்ணும், என்ன பண்ணணும்? உட்காந்து வந்து வாங்க சீமா நான் உங்களுக்கு ஓட்டு போறேன்ட்டு உட்காந்துருக்கணுமா? ஏன் ஓட்டு போடலன்னா என்ன? எனக்கு புரியல. நீ ஒரு போராளி, மக்களுக்காக வந்தாச்சு. மக்கள் வந்து எல்லா பகுத்தறிவும் பெற்று, எல்லா அறிவும் பெற்று, எல்லா விழிப்பும் பெற்று அப்படிதான் இருப்பாங்களா? அப்படி எந்த காலத்துலயுமே எந்த ஊர்லயுமே இருந்தது இல்லை. உங்களுக்கு ஓட்டு போடலன்னா மக்களுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்குது, நீங்க சரி உற மாட்டீங்க அதுக்குன்னு. என் ஒப்பீனியன், என்னை கண்ணின்னு சொல்லி ஓட்ட வாங்க. நான் வந்து ஒன்று வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு இருந்தாலும் வாடகை வீட்டில் இருக்காருன்னா, கையில எதுவுமே இல்லாத போது ஆட்சியும் இல்லை அதிகாரமும் இல்லை கவுன்சிலர் கூட கிடையாது, 2 லட்சம் ரூபா வீட்டு தான் இருப்பேன்னு ஒரு படவோடு படத்துக்குள்ள இருக்காருன்னா, பெரிய காரு வெளிநாட்டிலிருந்து வருகிற கார், ஏதோ ஒன்று பெரிய கார்ல தான் போவேன்னு வர்றாருன்னா அந்த காரை அவரால் மாத்தவும் முடிகிறது என்றால், இவ்வளவு வசதிக்குட்பட்ட ஒரு மனிதரோடு நம்ம வந்து நம்பிக்கை இல்லை. அதிகாரம் இல்லாத போது இவர் இப்படி பண்றாருனா, அதிகாரம் வந்துச்சுன்னா இருந்தாலும் என்னதான் பண்ண மாட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் அவரை நம்பல, நான் ஓட்டு போடல, என்ன பிரச்சனை? எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல, நீங்க நல்லவரும் நீங்க மட்டும் சொல்ல முடியாதுல, என் பார்வையில் அது மாற்றம் இருக்கு. அப்ப இது எல்லா பிரச்சனைக்கும் நாட்டில் இருந்தது காரணம் வந்து முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்கள் தான். ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு ஓட்டு போடணும்? எனக்கு புரியல. பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்கள ஏ ஹிந்துக்களே சொல்லலாம்ல, ஏ ஹிந்துக்களே உனக்கு அறிவு இல்லாம ஹிந்துன்னு நினைச்சு ஏமாந்தவனுக்கு போட்ட ஓட்டு தான் நாட்டுக்கு எடுத்துருச்சு. வேற நீ காங்கிரஸ் ஜெயிக்க வச்சதுதான் வந்து போச்சுன்னா, 10 வருஷம் பாஜக தானே இருக்கு. இப்ப எதுக்கு காங்கிரஸை போய் நோண்ட வேண்டிய தேவை வருகிறது? காங்கிரஸை கேள்வி எழுங்க, திமுகவை கேள்வி எழுங்க, பாஜகவை கேள்வி எழுங்க. ஓகே, ஓட்டு போட்ட மக்களை கில் ட்ரிப் பண்றதுல என்ன விதத்துல சரியா இருக்கும்? வீடு பத்திரியுது, நான் போய் எங்கேயோ போய் தங்கிக்கிறேன், அந்த வீட்டு பிரச்சனை இருக்கும், என்னமோ ஒண்ணு இருக்கும், எனக்கு மாளிகையெல்லாம் கிடைக்காது, எனக்கு தெரியும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன், ஆனா எனக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்படிதான் இங்க நடந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து இவ்வளவு ஹேட் கிரைம் நடக்குது, இவ்வளவு கேள்வி கேட்கிறான், நம்மளால வந்து சும்மா கூட இயங்க முடியல. நான் பாயின்னு சொன்னாலே, தாடி வச்சிருந்தாலே என்னை ஒரு மாதிரியா பாக்குற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க. நான் எங்கேயோ போய் தஞ்சம் புகுந்து கேடுக்கிறேன்னு போய் சேர்றாங்க. இதுல என்னங்க பிரச்சனை? அதுல வந்து நீங்க சாத்தாளின் பிள்ளைகள்னு சொன்னா உன் ஓட்டு போலன்னா சாத்தாளின் பிள்ளைகளா? என்ன பேச்சு இதெல்லாம்? ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஏதாவது இருக்கு அதுல? இவங்க வந்து நிறைய நேரங்கள் இதே மாதிரிதான் ஒரு இடம் பேசும்போது வந்து அப்படி லேசா தாய் மதம் திரும்புங்கிற டோன்ல பேசிட்டாப்ல, எல்லாரும் திரும்ப வாங்க, நம்ம சிவன்றோம் முருகன்றோம், நீங்க அதுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி, ஹிந்து இல்ல நம்ம வந்து சிவன், நம்ம வந்து சைவர்கள் அப்படின்னு இழுத்தாரு. நான் என்ன சொல்றேன், அவர் இழுக்கிற வரைக்கும் ஓகே, நம்ம ஹிந்து இல்லைன்னு சொல்ற வரைக்கும் ஓகே. எங்க இழுக்கணும்னா,
நேரவா நம்ம குலதெய்வம் கும்பிட போவோம், இவங்க வேண்டாம், இந்த சைவர் வைணவம் இதுக்குள்ள போய் சிக்கிறேன் எல்லாம் இவங்களோட ஆளுமை வந்துருது, வா நம்ம இன்னும் பின்னாடி போவோம். என் தாத்தன் போய் ஒரு பிடி மண் எடுத்துச்சானா அதான்டா சாமி, அந்த ஊர்ல இந்த ஊருக்கு பஞ்சமலைக்கு போறோமா அப்படியே அங்கிருந்து ஒரு மண் எடுத்து போய் அங்க வச்சா நான் அது சாமி, நான் தொடுவேன், எங்க அப்பத்தா தொடுவேன், யாரு வேணா தொடலாம், அது வந்து யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க, கருப்பான விழுந்து எங்க ஊர்ல எல்லாம் யாராலும் எதுவும் கேட்க முடியாது, எங்க சாமி எவங்கப்பா அந்த இடத்துக்கு எழுதிட்டு போனீங்கன்னா என்னால புரிஞ்சுக்க முடியாது, அது அதுதான தமிழர்களுடைய சரியான இடம், நீங்க வந்து கொஞ்சம் மட்டும் இறக்கி இந்த இடத்துலயே நம்ம லெவலா மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு புரியல. அந்த இடத்துலதான் நீங்க நான் சைவர்கள்னு சொல்லுகிற இடத்தை முழுக்க யார் ஆக்கிரமித்து வச்சிருக்கிறார்கள், நீங்க வந்து வைணவர் சொல்ற இடத்த பூரா யார் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கா, இது வந்து ஒரு அர்த்தம்லா, இதெல்லாம் பேசுறதுங்கிறது போதுமான இடம் இல்ல, இவர் அவற்றை வந்து ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்திற்கு காதுகள் கிடையாது, வாய் மாய் மாய் மட்டும்தான் இருக்கு, அவன் வந்து ஒரே ஒரு கேள்வி தான், இங்க இங்க வேண்ட போனீங்கன்னா என்ன கேள்வி கேட்கறான், நீ வந்து ஒரு முஸ்லீம், நீ வந்து ஒரு கிறிஸ்தவ கைக்குலி, நீ ஒரு சைனாட்ட காசு வாங்கினவன் இப்படின்னு சொல்றான், இவர்கிட்ட போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நீ தமிழன்னு கேட்கறான், ஆமாண்ணா நான் தமிழன்டா உன் ஜாதியை சொல்லுன்றான், டே நான் ஜாதி சொல்லக்கூடாதுன்ற கோட்பாடுல இருக்கேன்டா, மேல் உயர்வு தாழ்வுன்னு பாக்குறீங்க அதுக்குள்ள நான் அப்ப குடி சொல்லுன்றான், இந்த ஜாதிக்கு குடிக்கு என்ன வித்தியாசம் தெரியல, அவரே மேடைகள்ல பேசும்போது குடி குடி பெருமை இருக்க வேண்டியதா அப்படின்றாப்புல, அதுக்கு மீறி சொன்னா அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, மூணு தலைமுறை தாண்டா உன் தாத்தம் பேரோ உன் பாட்டி பேரோ தெரியாது, எப்படி யாரும் தன்னோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ண முடியும், அது வந்து கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சு, இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான், உலகம் முழுக்க வந்து இந்த இனவாதம் பேசுவதோ அல்லது வேறு ஒரு இடத்துல பேசுறதோ நான் பாதிக்கப்படுறேன், என் மொழி பாதிக்கப்படுகிறது அதற்கு நான் தடுக்கிறேங்கிறது வேற, வரட்டுத்தனமா அவன் வேற நான் வேறன்னு பேசுற எல்லாமே ஒண்ணுதான். நம்ம முக்கியமான விஷயத்தோட நம்ம முடிவுக்கு வரலாம், சில நீங்க சொன்னதும் போல வரட்டுத்தனமாக நான் வேறு நீ வேறு அது எதன் அடிப்படையில் இருந்தாலும் தவறு, அது மத அடிப்படையிலும் சரி, இன அடிப்படையிலும் சரி, சாதி அடிப்படையிலும் சரி, இல்ல வேறு என்ன நிற அடிப்படையிலும் சரி, எந்த அடிப்படையில் இருந்தாலும் அது எங்கு போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு உலக வரலாறுகள் நமக்கு பெரிய அளவுக்கு உணர்த்தி இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.